கனவில் வந்து தொல்லை கொடுத்த பாம்பிடமிருந்து தப்பிப்பதற்காக வினோத பூஜை செய்த அரசு அதிகாரி நாக்கை இழந்து நூலிலையில் உயிர் தப்பிய சம்பவம் ஈரோடு அரங்கே அரங்கேறியுள்ளது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த அரசு அதிகாரியின் கனவில் அடிக்கடி பாம்பு வந்துள்ளது முதல் நாள் கனவில் தன்முன்னே எடுத்து நின்ற பாம்பு அடுத்த நாளில் உடலை சுற்றி வளைக்கவே தூக்கத்தை இழந்து தவித்துள்ளார் இதுபற்றி குடும்பத்தினர் அக்கம்பக்கத்தினரிடம் கூறி அவர்களின் ஆலோசனைகளையும் பெற்றுள்ளனர் அதிகாரிக்கு நாகதோஷம் இருக்கலாம் என சந்தேகப்பட்ட குடும்பத்தினர் ஜோஷியர் ஒருவரை அணுகியுள்ளனர் அவரது அறிவுறுத்தலின் பேரில் அங்குள்ள கோவிலில் நாக சாந்தி பூஜைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது பூஜை நடந்த இடத்தில் பாம்பு சிற்பத்துடன் உயிருள்ள விஷப்பாம்பும் கொண்டு வரப்பட்டது இந்நிலையில் பூஜை முடிந்ததும் பாம்பின் முகத்தில் மூன்று முறை நாக்கை நீட்டி ஊதுமாறு பூசாரி உள்ளார் அதன்படி அதிகாரி செய்தபோது சட்டன சீரிய பாம்பு அதிகாரியின் நாக்கை கடித்தது இதனால் அதிகாரி அலறவே விஷம் உடலுக்கு பரவாமல் இருக்க நாக்கை தன்னிடமிருந்த கத்தியால் அறுத்துள்ளார் அந்த பூசாரி இதைத் தொடர்ந்து அதிக ரத்தம் வெளியேற்றம் காரணமாக மயங்கிய அதிகாரியை உறவினர்கள் பாம்புக்கடி சிகிச்சை மையத்தில் சேர்த்தனர் பார்த்த குழாய் பிடிக்க முடியல ஸோ உடனே நம்மக்கிட்ட ஹைஎண்டில் இருக்கக்கூடிய ஃபைப்ராப்டிக் ப்ராங்கோஸ்கோப்புங்கிற முறையில் அவருக்கு உடனடியாக டியூப் போட்டு செயற்கை சுவாசம் கொடுத்து அறுவை சிகிச்சைக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம் அதே சமயத்தில் ஒரு பக்கம் விஷத்துக்கான தீர்வும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் இதுக்கான சர்ஜரி மூலமாக அவருடைய நாக்கு வந்து சரி செய்யப்பட்டது தயவுசெய்து இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாத்தையும் விட்டழுவீங்க தவறான முதலுதவிகள் எதுவும் செய்யாதீங்க பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா பதட்டப்படாமல் உடனே அருகில் இருக்கக்கூடிய பாம்பு கடிக்கு வைத்தியம் செய்யக்கூடிய மருத்துவமனைக்கு உடனடியாக வாங்க தீவிர சிகிச்சையின் பயனாக ஒரு வார காலத்துக்கு பிறகு அதிகாரி குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார் அவரிடம் மூட நம்பிக்கைகளை மக்கள் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபட வேண்டாம் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் பாம்பை வைத்து அதிகாரி ஒருவர் வினோத பரிகாரம் செய்த சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க